மந்திரம் பைய எங்க வேலை பார்க்க தெரியுமா? ஏதாவது மெக்கானிக்கல் வச்சிருக்கால தோற அவனை எங்கனாவது பாத்தீங்கன்னா எங்களுக்கு போன் பண்ணி சொல்லணும். நீங்க எங்க இருக்க சொல்லுங்க. நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். யாருல வீட்ல யாருன்னு மந்திரன்றது யாருல? ஹலோ, என் மருமகன் தான். ஏன் வீட்டு வாசல்ல கத்திட்டீங்க? இப்ப என்ன உங்களுக்கு? உன் மருமகன் அவன் கூட்டாளியும் சேர்ந்து என்ன காரியம் பண்ணிருக்காங்க தெரியுமால? ரெண்டு கொலை பண்ணிருக்காங்கல்ல. என்னன்னு சொல்றாங்க? ஏமா கொலை பண்ணிட்டானா? ஏய், இங்க பாரு, உன் மாவனை புடிச்சு கோர்ட்ல நிறுத்தி தண்டனை வாங்கி குத்துறன்னு மட்டும் நினைச்சிடாத. என் கையில மாட்டினா அன்னைக்கே அவன் ஆயுசு தீர்ந்தது. யார் ஆயுசு எப்ப திரும்ப தெரியும்? போ. ஏய், நீ ஏமா அழுதுகிட்டு இருக்க, மந்திரத்திலே என்னன்னு கேட்டுக்கிறோமா? இருமா. ஏய், யாரு வந்ததுன்னு கேட்டா சாவு வந்துட்டு போச்சுன்னு சொல்லு. ஏய், நீ அழுகிறது நீ பாட்டுமா? முதல்ல மாப்பிளைக்கு போன போட்டு என்னன்னு விசாரிப்போம். தூணா கேளு. சொல்லுமாமா. மாப்பிள, நான் தான் காசி பேசுறேன். எங்க இருக்க? சரிமாக்கா. சக்தி
வந்து பாருடா. காற்றின் பாதை மாறிடும் போது சீற்றம் கொண்டு சிகரத்தை தகர்த்தும் கூட்டம் போட்டு கொடுமைகள் செய்தார் திட்டம் போட்டு தீர்ப்பது நன்று. உப்பரித்த உப்பரித்த மனிதன் ஜீவன் தானடா உயிர் பறிக்க உயிர் பறிக்க மிருகமாகி வாராண்டா கொக்கரிக்கும் கொக்கரிக்கும் குற்றவாளி ஆகணும்னு யாரும் விரும்புறதில்லை. சூழ்நிலை காரணமாக தான் ஒவ்வொரு குற்றவாளியும் உருவாக்கப்படுகிறார்கள்.